அடுத்து சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் எஸ். தானு. திரைப்பட விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், கதாசிரியர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர் என்று தமிழ் சினிமாவின் எல்லா தளங்களிலும் பணியாற்றியது மட்டுமின்றி அந்த தளங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி முத்திரையை பதித்த பெருமை இவருக்குண்டு. கபாலிடம் புதுமையான விளம்பரங்களின் மூலம் தமிழ் சினிமாவிலேயே திரும்பி பார்க்க வைத்தவர் இவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், விஜய், அஜித், விக்ரம், தனுஷ், சூர்யா, பார்த்திபன், அர்ஜுன் என்று தமிழ் சினிமாவிலின் முன்னணி கதாநாயகர்கள் அனைவரையும் வெற்றி திரைப்படங்களை எடுத்த பெருமைக்குரிய தயாரிப்பாளர் இவர். திரையுலகத்தினுடைய கதவு தானுக்கு எப்போ திறந்தது? அதாவது வந்து 1971-72 சொல்லலாம். இப்போ வந்து நம்ம முடிவெட்டுகிற இடத்துல வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்களாம் கூடி பேசுகிற இடம். ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே தோணுச்சு? சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பெரிய அடையாளம் இல்லையா? உங்களுடைய முதல் திரைப்படமான யார் படத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த முதல் கதாநாயகனே அர்ஜுன் தானா? முதல் நாங்கள் போனது வந்து அதெல்லாம் சொன்ன ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிடும். கூலிக்காரன் படத்தில் தான் புரட்சி கலைஞர், புரட்சி கலைஞர்களா? அது வந்து எப்படின்னா இதுக்கு போகிறோம், விஜயகாந்த் சாருடைய மன்ற விழா. வண்டியில் போகும்போது ராயபுரம் பிரிட்ஜ் ஏறும்போது ஏதாவது டைட்டில் சொல்லணும் போது. தெரு பாடகன் எப்போ புது பாடகன் ஆனார்? ஒரு ப்ரொடியூசர் வந்து மியூசிக் பண்ணி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். இப்போ அமலாவுனுடைய காரில் கேட்டிங்கன்னா, அதிகாலை நான் பாடும் பூபாலமே அது கேட்டு உள்நெஞ்சம் சுதி போடுமே, இந்த பாட்டு தான் ஒலிக்கா. விஜயகாந்த் காரில் கேட்டிங்கன்னா, அத்தை பொண்ணு வாடி உம்மனசத்தாடி. முதல் முதல் விஜயகாந்த் வந்து அமலாவை பார்க்கும்போது அமலா விடவு கோலத்தில் பார்த்துட்டு அப்படியே நீ என் தேவி இல்லை தேவி இல்லைன்னு அந்த சீன் நான் நடிச்சு காமிச்சேன். தத்ரூபமாக அழுகிறேன், தத்ரூபமாக நடிக்கிறேன். மேக்கப் போட்டு இந்த கஜபதி அண்ணங்கிட்ட ராதாரவி சொல்கிறாரு, அண்ணே தான் இப்படி நடிச்சுட்டான், இந்த நடிப்பு இவ்வளோ ஜனங்க பார்த்துச்சு, விஜய் அதை விஜயகாந்த் அதை பண்ண மாட்டான் பாருங்க, வேறு மாதிரி பண்ணுவான் பாருங்க அப்படின்ட்டாரு. அந்த படத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் வச்சு நீங்கள் எந்த படமும் எடுக்கலை? சில பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இப்போ ராவுத்தருக்கு நான் உள்ள ஆரம்பத்துலேருந்தே உங்கள் படங்களுடைய விளம்பரங்கள் எல்லாமே வித்தியாசமாகவே இருந்திருக்கு. எங்கே அந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? அதாவது இப்போ இந்த இந்த திரையுலகத்தில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. இவங்களை மீறி ஒன்று உள்ளே ஒன்று வரணும்னா ஏதாவது ஒன்று கையில் நம்ம எடுக்கணும். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் பட வாய்ப்பு அமைஞ்சது முதல்ல வந்து பிரசாந்த்து பிரபுதேவா. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தினுடைய விழாக்கள்லேயே கமல்ஹாசன் கலந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆமாம், அப்போவே ஆலவந்தான் வந்து முடிவாயிடுச்சா? ஆ, ஆலவந்தான் அது வந்து கமல்ஹாசன் ஒப்பந்தமான உடனே ஆளவந்தான் உருவாச்சா, இல்லை ஆளவந்தான் கதையை கேட்டுட்டு கமல்ஹாசன் சேர்ந்து போனார்? இல்லை, முதல்ல கமல் சார் வந்து பொம்மல் கே சம்பந்த கதை தான் சொன்னார். அந்த ஸ்டண்ட்மேன் கதை சொல்லி அவனுக்கு ஒரு தம்பி, அந்த கதையை தான் சொன்னார். உள்ளே போகும்போது தான் கதை மாறுதுன்றது எனக்கு. காக்கா காக்கா படத்துக்கு ராஜாஜி ஹாலில் வந்து
அந்த படத்தினுடைய தொடக்க விழாவுக்கு பிரமாதமாக செட்டு போட்டிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். எங்கே தோணுச்சு அந்த ஐடியா? எல்லா கிரெடிட்டும் கௌதம் மேனன் தான். அவர் தான் வந்து விஜயோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய முதல் படம் சச்சின் தான் இல்லையா? எஸ் ஏ சந்திரசேகர் சார் தான் வந்து அதுக்குண்டான பரிவர்த்தனை பேசி அதை பண்ணணும்னு சொன்னது. அது சச்சின் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு பிரீசி என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் அந்த படம் அதற்குரிய வெற்றி அடையாமல் போனதுக்கு காரணம் சந்திரமுகியோடு வந்தது தானா? 200 நாள் போச்சு இல்லையா? அது அதாவது அது சந்திரமுகி வந்து பிகினிங்கில் கடைசியாக அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் அது உழுக்கு உழுக்குச்சு இல்லையா? தொட்டி ஜெயா திரைப்படத்துக்கு முதல்ல கதாநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிம்பு இல்லை இல்லையா? இல்லை இல்லை, ஜீவன். ஜீவன் 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 தான் பண்ணணும். நம்ம ஆர்டி ராஜசேகரம் இங்கே விக்ரம் கதாநாயகனாக நடித்த படத்தை வந்து கந்தசாமி படம். அந்த படத்துடைய கதையை கேட்டிருப்பீங்க. கதையை கேட்டவுடனே கதை எப்படி இருக்கும், படம் நான் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நீங்கள். ஏன் அந்த படம் மிஸ் ஆச்சு? அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 10 நிமிஷம். நான் சுசி கணேசன்ட்ட சொன்னது, சுசி உங்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிய படம் கபாலி. கபாலி வந்து சார் வந்து கூப்பிட்றாரு, திருஷ்யம் பண்ணலான்னு கேட்குறாரு. சொன்ன திருஷ்யம் வந்து சார் நீங்கள் கேட்ட கதையை படமாக பார்த்தபோது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து கிளைமேக்ஸ் மாத்திரம் அவர் அந்த சைனாக்காரனை அடித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து நிற்பார், ஒரு ரோலிங் ஷாட்டில் அந்த துப்பாக்கி எடுத்து இப்படி வைப்பார் இல்லையா, அதோடு ஃப்ரீஸ் பண்ணி டைட்டில் போடணுன்னு நான் விரும்பினேன். படத்துக்கான விளம்பரத்தை விமானம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு எங்கே தோணிச்ச ஐடியா? அது நம்ம யார் படம் பண்ணும்போது ரஜினி சார் வந்து தானுக்கு படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளர் அப்படின்ற முறையில் இன்றைக்கி படம் எடுக்க வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி? அவங்க வந்து இப்போ கூட எவ்வளோ பேருக்கு வந்து என் ஃப்ரீ டைமில் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து படங்களை மேக்ஸிமம் தனுஷோட சேர்ந்து படம் எடுக்கிறதுன்ற முடிவு எப்போ எடுத்தீங்க? ஒரு நாள் வந்து ஒரு பண்டிகை, ரஜினி சாரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போது அவருடைய பெரிய பையன், தனுஷுடைய பெரிய பையன். எப்படி இருந்தது வெற்றிமாறனோட பணியாற்றிய அனுபவம்? அதாவது ஊனில்லை உறக்கம் இல்லை. என்ன 24 மணி நேரம் அவருடைய சிந்தனை வந்து சினிமா 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 தான். இனிமேல் தமிழில் வந்து மல்டி ஸ்டார் படங்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்காங்க, வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான அந்த அந்த டைரக்டர் வந்து அந்த அதை அதை கையில் எடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய, அதாவது தமிழுக்கு தமிழருக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளம் வாடிவாசன். எழுதி வச்சு சித்ரா உலகத்தமிழர்கள்லாம் கொண்டாடக்கூடிய படமாக இருப்பார். படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என்னால் அன்னைக்கு ஒரு பண்ற விகடன் விருதுக்கு போகிறேன். பாலச்சந்திரன் மாதிரியே ஒரு பக்கம் வாலி, இன்னொரு பக்கம் கவிஞர் வைரமுத்தோடு உங்களுக்கு நெருக்கமான பழக்கம். நான் உடனே நின்றுங்கன்னு பாடுறேன். அபிராமியே உமா மகேஸ்வரி, சிவகாமியே கலா ஜடாதரி, சாமவேதம் ஓதும் நீலகண்டன், வாமபாகம் வாழும் ஈஸ்வரி, காமகோடி பீடம் ஆளுகின்ற நாமும் கோடி போற்றும் சங்கரி, தீய சக்தி பூதளத்தில் மாய, தெய்வ சக்தி மாநிலத்தில் வாழ, வருக வருக வந்து வரமருள அபிராமியே அப்படின்னு. பாரு யாரையாவன் அப்படின்னாரு வாலி சார். வேதம் சார் புள்ளி சார் எழுதி வச்சிக்கியா